ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, படமே வரல என்ன நீங்களாம் போய்ட்டு சினிமா விட்டு போயிட்டீங்க எதுக்கு வந்துட்டு பண்ணுங்க. இப்போ மாணவன் வந்தார், பக்காவாக வந்தார். நயன் வந்தால் கல்யாணம் பண்ணுவார் ப்ரோ. நானும் குண்டாஜனா இருக்கேன், இன்னும் நானும் அவரை மாதிரியே பக்காவை ஒல்லியாகி காட்டுறேன். எல்லாம் எல்லாம் ஃபேன்ஸ் தானே இவங்களாம். கல்யாணம் பண்ணுறவர் ப்ரோ சீக்கிரமாக, உடம்பு குறைச்சிருக்காருன்னா ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை, மேரேஜும் பண்ணுறது தானே. இந்து தனித்தது காடு வாயில் தான் வருது ப்ரோ, அது வேணாம். ஹாப்பி பர்த்டே பாடம் நல்லா இல்லை. இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருக்கட்டும். ஃபேன் ஹேட்டர்ஸ் பேசுறது பேசி தான் இருப்பாங்க ப்ரோ, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. இப்போதைக்கு அவர் என்ன பண்ணுறாரோ அதே திருப்பி கண்டினியூ பண்ணிட்டோம். 10 தலை இருக்குது, வெஞ்சி தனித்தது காடு இருக்குது, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வரும் ப்ரோ. மாநாடு மாதிரி அடுத்த படம்லாம் பிளாக் பஸ்டர் ஆகும் ப்ரோ. அப்படி தான் இருக்கணும், ஆக்டர்னா ஃபிட்டாக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும். ஸோ ஐ திங்க் ஹீஸ் ஃபைனலி பேக் இன் த கேம் மாதிரி. குண்டுலேருந்து அந்த உடம்பு குறைச்சி மனுஷன் வந்துட்டு லிட்டராக அழுகிறாரு, எப்படிங்க முடியாதுன்னு அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்க்குறேன். எப்படிடா இது ஒரு மனுஷன் வந்துட்டு அவ்வளோ உடஞ்சி தென் ரீகெயின் பண்ணி மேலே எழுந்துச்சி வரதெல்லாம் சிம்பு தாங்க. சும்மா நினச்சேன் என்னடா சிம்பு எப்படா வினய் தாண்டிவரை சிம்பு எப்படா திரும்பி வருவாருன்னு. வினய் தாண்டிவரை விடுங்க, இதுக்கப்புறம் வர சிம்புவை பாருங்கள். அபுபக்கர் குழந்தையா இங்கே ஆப்ரேட் பண்ணுறவங்க உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்குது, என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. Even da Abu Bakr Abdullah, na let's go after him with full force. பார்த்தேன் ப்ரோ, ரொம்ப பெருமையாக இருந்தது ப்ரோ. சிம்பு வெயிட் லாஸ் பண்ண, நானும் சிம்பு மாதிரி தான் இருந்தேன், இப்போ அப்படி தான் இருக்கேன். பட் அவர் லாஸ் பண்ண ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ அவரை பார்த்து நானும் வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு, இவனும் வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு, 2 பேரும் வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு. சிம்புலாம் ஏன் ஸ்கூல் தான் ப்ரோ, இப்படி அழகாக கம்னுடுறா. சிம்பு டான் பாஸ்க்கு தெரியும், வீடியோலாம் போட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த குண்டா என்ன பண்ணாது வந்த ராஜா வருவேன், அங்கேருந்து மாநாடு ரன்னிங்கு செம்மையாச்சு ப்ரோ. நானே போய் பண்ணுவோன்ட்டு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது ப்ரோ, அதுதான் ப்ரோ. ஜிம்முக்கு 2 வாட்டி ஆமாம் ப்ரோ, போகல இப்போ அதை பார்த்துட்டோன்னா ஜிம்முக்கு காசு கட்டிட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை திருப்பி பிடிச்சிடலாம். இல்லை ப்ரோ, ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும் ப்ரோ. அவர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, படமே வரல என்ன நீங்களாம் போய்ட்டு சினிமா விட்டு போயிட்டீங்க எதுக்கு வந்துட்டு பண்ணுங்க. இப்போ மாணவன் வந்தார், பக்காவாக வந்தார். இப்போ கம்பேக் தானே ப்ரோ, இது சூப்பராக இருந்தது. இப்போ வந்த படம் கூட எதிரா மாநாடு சம கம்பேக்கு சூப்பராக இருந்தது. அட்மேனுக்காக வெயிட்டிங் ப்ரோ, வெறித்தனமான அட்மேனுக்காக வெயிட்டிங். நயன் வந்தால் கல்யாணம் பண்ணுவார் ப்ரோ, அதுதான் விட்டுட்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. நானும் குண்டாஜனா இருக்கேன், இன்னும் நானும் அவரை மாதிரியே பக்காவை ஒல்லியாகி காட்டுறேன். எல்லாம் ஃபேன்ஸ் தானே இவங்களாம். நாங்களும் படத்துக்கு வரோம், சிம்பு மாதிரி எல்லாம் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். சிம்பு மாதிரி நயன்தாராவே கல்யாணம் பண்ணிக்கிறோம், நயன்தாரா கல்யாணம் பண்ணுறா. சிம்பு வெஜ் நயன்தாரா, அவ்வளோதானா. இவன் நயன்தாரா கல்யாணம் பண்ணுறேன் சொல்கிறேன். ஏய் நயன்தாரா நான் வேறு லெவல்ண்ணா, நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோலாம் ஒல்லியாவானு. நான் சரி சிம்பு அவ்வளோதான் போயிட்டேன் அப்படிலாம் நினச்சேன், ஆனால் போயிட்டாரு அப்படிலாம் நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த அட்மன் வீடியோ வந்தப்போ நான்லாம் செம ஃபேன் ஆகிட்டேன். அதுவும் மாநாட்டில் இந்த ரன்னிங் சீன்லாம் தெரிச்சிட்டாருண்ணா அவர், வேறு லெவல். இப்போல்லாம் கண்டிப்பாக அட்மனுக்காக செமையாக வெயிட்டிங்ண்ணா. ஒன்றா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எல்லாரும் ஒன்றா தான், எல்லாரும் ஒன்றாவே போவோம். ஓகே ஆமாண்ணா, ஏன்னா அவர் எவ்வளோ கலாய்ச்சாங்க இந்த மாதிரி குண்டா. அதுவும் வந்தாராஜா அவரெல்லாம் பார்த்துட்டு நானே கலாய்ச்சேன். எனக்கே அவர் பிடிக்காம என்ன இவ்வளோ குண்டாக்காரு, இவ்வளோ மட்டமாக இருக்கிற அப்போலாம் கலாய்ச்சேன். ஃப்ரெண்டாக என் ஃப்ரெண்டு தான் இவனா செமையாக வருத்தப்பட்டிருப்பான். இப்போ இப்படி ஒரு கம்பேக் கொடுத்தது யாருக்காக இருந்தாலும் எனக்கே நான்லாம் செம்மையா ஒரு மாதிரி கண்ணெலாம் ரெட் ஆயிடுச்சுண்ணா. பெஸ்ட் ஃப்ரெண்டானா கண்டிப்பாக அழுவ தப்பணும். எனக்கு கெயின் ஆகணும்னு மோட்டிவேட் ஆச்சு, இன்னும் கெயின் பண்ணுவேன். அதுக்கு நிறைய ஸ்டாமினா தேவைப்படுது. ஆமாம், ஆனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருன்னு மட்டும் அதில் பார்க்கும்போது தெரிஞ்சது ப்ரோ. எப்படி சொல்கிறது, அவருக்கு நடுவில் அடி கூட பட்டுது, ஆனால் அதையும் இது பண்ணிட்டு நிறையா இப்போ நிறையா சாமி வேறு பயங்கரமாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. தனுஷ் கெத்து ப்ரோ, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அடுத்து அஜித் விஜய் மாதிரி தனுஷ் சிம்பு தான் இல்லை. ஸோ அது அவங்கக்குள்ளே பேசி பண்ணாங்க. அவங்க செம்ம ஃப்ரெண்ட்ஸு. சக்கப்போடு போடு ராஜாவோட அந்த இதுக்கு கூட அவங்க 2 பேரும் ஒன்றா பேசினாங்க ப்ரோ. ஆனால் அது வெளியே இருக்கவங்க தான் இதை தப்பாக இது பண்ணுறாங்க. ரெண்டாவும் யோசிச்சிருப்பாரு இந்த மாதிரி சிம்பு கூட இருந்தால் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும்ல படத்தில். அதனால் டேர்னிங் பாயிண்ட்ரா சொல்கிறான். அந்த மாநாடு படத்தில் டிராஃபிக் போலீஸாக இருப்பார்ல ஒரு சீனில் வருவார், அதெல்லாம் ஃப்ரெண்டுனால தான் வராரு. கல்யாணம் பண்ணுறவர் ப்ரோ சீக்கிரமாக, உடம்பு குறைச்சிருக்காருன்னா ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை, மேரேஜும் பண்ணுறது தானே. த்ரிஷா ஃப்ரெண்டுடா, த்ரிஷா ஃப்ரெண்டுடா, க்ளோஸ் ஃப்ரெண்ட் த்ரிஷா இல்லை ப்ரோ. சமந்தா இப்போ அசிங்கப்பட்டிருக்காங்க. சமந்தாவுக்கு அங்கே ஒரு ப்ராப்ளம்ல, இவருக்கும் ப்ராப்ளம். அவங்க சேர்ந்தால் அது ஒரு டெட்லி காம்போவாக இருக்கும். அதுக்கு நான் வெயிட்டிங். கூல் சீரிஸ். அவர் அவர் அங்கே அந்த படம் ரிலீஸ் டைம் அப்போலாம் அவருக்கு செல்ஃப் ப்ரமோஷன் ஒரு 2 டைலாக் மெமரைஸ் பண்ணி எழுதி வச்சுட்டு வந்துடுறாரு. வெந்து தனித்தது காடு வாயில் தான் வருது ப்ரோ, அது வேணாம். ஹாப்பி பர்த்டே பாடம் நல்லா இல்லை, ஆக்சுவலாக பரவாயில்ல. ப்ரோ வேறு லெவல் ப்ரோ, நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ப்ரோ அது. ஏன்னா நிறைய பேர் இவனை மாதிரி இருக்கிற சைஸில் இருக்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அவனுன்ற ஆசைலாம் இருக்குல்ல ப்ரோ. ஸோ அது இது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நான் பெரிய ஃபேன் ப்ரோ ஆக்சுவலி. செம்போது, மன்மதன், வல்லவன் அந்த டைம்லேருந்தே இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காரு மாநாட்டில். ஸோ நல்லா தான் இருந்தது பார்க்க. இதே மாதிரி இன்னும் கண்டினியூஸாக கொடுக்கணும்னு இதை பாருங்கள் ப்ரோ. மாநாடு சி மன்மதன் இவனு சரி விடு 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 விடு. ஸோ அவ்வளோ பெரிய ஃபேன் ப்ரோ. இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருக்கட்டும். ஃபேன் ஹேட்டர்ஸ் பேசுறது பேசிட்டு தான் இருப்பாங்க ப்ரோ, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. இப்போதைக்கு அவர் என்ன பண்ணுறாரோ அதே திருப்பி கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ப்ரோ. அது அவர் கையில் தான் ப்ரோ இருக்குது. அவர் எப்போ பண்ணோன்னு தோணுதோ. இப்போ வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்காரு, மேபி சீக்கிரமாக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆமாம் 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 ப்ரோ. ஏன்னா இப்போ ஹேட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்காங்க. இப்போ இது ஒரு ரீசனாக வச்சுட்டு அவர் ரீசன் வச்சு இது பண்ணுற ஆள் கிடையாது இல்லை ப்ரோ. அவர் வந்துட்டு லைக் சரி ஓகே இதெல்லாம் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான், இதை நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோ பண்ணார். அவ்வளோ ஏதா இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நானும் வந்து சிம்புனா ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த மாதிரி வந்து மாறினது வந்து நிஜமாவே ஃபேன்ஸுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறோம் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ இப்போ அடுத்த படமாக லைன் அப்ஸாக கொடுத்துட்ருக்காரு. 10 தலை இருக்குது, வெந்தி தனித கார்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வரும் ப்ரோ. மாநாடு மாதிரி அடுத்த படம்லாம் பிளாக் பஸ்டர் ஆகும் ப்ரோ. ஹேட்டர்ஸ்க்கு கூல் சுரேஷ் மாதிரியே சொல்லிடலாம் ப்ரோ. ஈஸியாகவே எதுவாக இருந்தாலும் அவர் மாதிரி தான் ப்ரோ. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும் ப்ரோ. யார் என்ன சொல்கிறாங்கன்றதா முக்கியமே கிடையாது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஒரு ஃபேனாக தான் ப்ரோ சொல்கிறேன். நிஜமாவே ஃபீல் ஆச்சு ப்ரோ. ஏன்னா படத்துக்காக இவ்வளோ மெனக்கடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்துக்கு கொடுக்குற அவுட்புட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ப்ரோ. நான் நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். He did work hard and he got the results. கண்டிப்பாக அது நான் நல்ல விஷயமாக மட்டும்தான் பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் பீப்புள். ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, பட் ஆனால் அவங்களால உடம்பு குறைக்க முடியாது. பட் இட்ஸ் அ நைஸ் திங். கண்டிப்பாக நல்ல ஸ்டோரிஸ், அவருக்கு பிடிச்ச ஸ்டோரிஸ் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக முன்ன மாதிரி ஸ்டாராகவே இருப்பார். சிம்பு பெரிய ஃபேனு. ஸோ அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாநாடெலாம் செம்மையாக பண்ணாங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு வெயிட் பண்ணுறோம். அப்புறம் அவங்க ட்ரான்ஸ்லேஷன் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஐ மீன் அவங்க எப்போவுமே சூப்பர் மாஸ் தான். அவங்க வெயிட் லாஸ்லாம் ரொம்ப வேறு மாதிரி மாறிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வழியில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக தான் இருக்குது பார்க்க. ஆமாம், பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப யங்கான மாதிரி இருக்குது இப்போது. முன்னாடி இருந்ததோட இப்போது இன்னும் லைக் இந்த லாக்டவுன் டைமில் ஒர்க் அவுட் பண்ணி யங்கான மாதிரி இருக்குது. இது பயங்கர ஹார்ட் ஒர்க் தான். பட் இப்போ வந்து லைக் அப்படி தான் இருக்கணும். ஆக்டர்னால் வந்து ஃபிட்டாக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும். ஸோ ஐ திங்க் ஹீஸ் ஃபைனலி பேக் இன் த கேம் மாதிரி. ஆமாம், அது வந்து மேபி லைக் என்கரேஜிங் பீப்புள் டு லைக் இன்னும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நைஸ். லைக் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, குட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தில் கூட செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஐ திங்க் ஆல்ரெடி கம்பேக் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி லைக் வில்லன் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம், லைக் ட்விஸ்டடாக ஆர் சம்திங் லைக் தட். அதனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தோணுது. லைக் இப்போ வரைக்கும் பண்ண ரோல்ஸோட அது இன்னும் கொஞ்சம் லைக் சைக்கோபேத் வில்லன் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அது ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா கம்பேக் மாநாடு. இன்னும் அடுத்த படம் தான் வெயிட்டிங். இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சும்மா ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மோட்டிவேஷன் தான் ப்ரோ. எல்லாமே மோட்டிவேஷன் தான். மோட்டிவேஷன் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நானும் ஜிம்முக்கு போகணுன்னு இருந்தது. நல்லா உடம்புல ஒரு மாதிரி மாஸாக ஃபிட்டாக. ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஃபுல் டைம் உட்காந்து கண்ணு பிளிங்க் பண்ணாமல் பார்த்த வீடியோ ரீசெண்டாக அந்த வீடியோவை நினைக்கிறேன். ஆத்மன். நான் ஏதோ ஜஸ்ட் சம் மூவி போஸ்டர்னு நினச்சேன். இப்போ அது எப்படிங்க அது ஒரு 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 ஃபஸ்ட் செக்மெண்ட் ஒரு செக்மெண்ட் காமிச்சாங்க. 105 நினைக்கிறேன். அதுலேருந்து 97 இது பண்ணார். 87 வந்தார். திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 70 ஒரு 75 குறைக்கணும்னு சொன்னார். ஆனால் குறைக்கல. அது அப்படியே கம்மி உடம்பு அப்படியே கம்மியாச்சு. ஓகே சூப்பர். பயங்கரம் போல். எங்களுக்கு ஒரு சம மோட்டிவேஷனுங்க. எனக்கு அது பார்த்த உடனே என்னடா இது எப்பா இப்படி ஒரு மனுஷன் முடியுமா. லைக் சிம்பு என்ன இதை சொல்லுவாங்க, இவருக்கு வாய் அதிகம், வாயிலே கெட்டார், அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. அது அவரோட இஷ்யூஸ் அவர் பார்த்துக்கிறார். எல்லாம் சில் விட்டுடலாம். பட் த அமௌண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் தட் பர்சன் நீட்ஸ், அவ்வளோ மென்டல் ஹெல்த் வேணும் ப்ரோ. அது லிட்டலாக அவ்வளோ குண்டுலேருந்து அந்த உடம்பு குறைச்சி மனுஷன் வந்துட்டு லிட்டலாக அழுகிறாரு. எப்படிங்க முடியாதுன்னு அப்படி நல்லா யோசிச்சு பார்க்குறேன். எப்படிடா அது ஒரு மனுஷன் வந்துட்டு அவ்வளோ உடஞ்சி தென் ரீகெயின் பண்ணி மேலே எழுந்துச்சி வரதெல்லாம் சிம்பு தாங்க. சும்மா நினச்சேன் என்னடா சிம்பு எப்படா வினய் தாண்டிவரை சிம்பு எப்படா திரும்பி வருவாருன்னு. வினய் தாண்டிவரை விடுங்க, இதுக்கப்புறம் வர சிம்புவை பாருங்கள். ஆல்ரெடி கொடுத்துட்டாருங்க. இந்த வீடியோ வந்துட்டு சும்மா ஒரு ஜஸ்ட் டீசர், அவ்வளோதான். நான் லிட்டரலாக நான் வந்துட்டு சிம்பு ஃபேனோ அதெல்லாம் கிடையாது. ஐ லைக் இந்தியன் சினிமா, ஐ லைக் தமிழ், கோலிவுட், எவ்ரி திங். ஐ வாட்ச். விஜய் ஃபேன் தான் நான் வந்துட்டு. பட் ஐ லைக் எவ்ரி ஆக்டர்ஸ் மூவி நல்லா இருந்தால் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது ஐம் நாட் சீங்க வந்துட்டு ஒரு சினிமா நடிக்கிறேன் நான் அவரை பார்க்கல. literally is a person of mental health vein or mental health in the transformation. So I think Simbu, this is உங்களோட ஆட்ட மட்டும் தான் இன்னும் நிறைய இருக்கு நீங்க பண்றதுக்கு அவர் இஷ்டங்க அவர் அவர் யோசிக்கிறது நமக்கு எதுக்கு அவர் பண்ணிப்பாரு அவர் அவருக்கு எப்ப இப்போ வினய் தாண்டி வரவே லுக் இப்பதான் கொண்டு வந்திருக்காரு இன்னும் கொஞ்சம் பேக் போய் அப்படியே இந்த இந்த இன்னும் கொஞ்சம் அந்த 2003 4 அந்த லுக் கொண்டு வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் பொறுமையா சும்மா வாங்கனா எனக்கு ஒரு செகண்ட் அல்ல என்னடா இது நான் கத்தி திருப்பினார் நான் இங்க அடிபடுச்சு நினைச்சேன் அப்பதான் இங்க இதுவா இருக்கு என்னடா இது ஒரு செகண்ட் எனக்கு அழுதான் என்னடா அது ஒரு செகண்ட் என்ன ஆயிருக்கும் நல்ல வேளை எதுவும் ஆகலை பார்த்து ப்ரோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கரெக்டாக தான் எல்லோரும் பண்ணுறது அடிபடுறதான் பட் நல்ல வேலை ரிஸ்க் எதுவும் ஆகலை அவருக்கு அந்த வீடியோ பார்த்து அழுதை விட ஈ வாஸ் அலாங் வித் இம் இந்த ஜேர்னி சில ஷார்ட்ஸில் சில கிளிம்ஸில் அவரையும் நான் பார்த்தேன் ஐ திங்க் ஃப்ரெண்டோட ஒரு நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஃப்ரெண்டு எவன் இருக்கானோ அது பெஸ்ட்டுங்க ஆக்சுவலாக ப்ராப்ளம் அவர் அழுதுலாம் யூ கேன் டூ இன்னும் நிறையா இருந்திருக்கும் அது ஒருத்தர் நிப்பாட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் தளபதி ஃபேனா சிம்புக்கா தளபதி ஃபேனாக என்ன சொல்லணும்னு தெரில பட் ஆஸ் அ பர்சனாக வந்துட்டு ராக்ஸ் ஆக்சுவலி அவர் மென்டல் ஹெல்த் தான் இன்னும் என்னால் இது பண்ண முடியல இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பர்சன் எடுக்க முடியுமா இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அப்படின்னு ஈஸ்வரன் படம் பார்த்து நாங்கள் மென்றுட்டோம் அது ஓடுதோ இல்லையோ படத்தில் தரமாக நடிச்சிருந்தார் இப்போ 10 தலை ராவணன் ஒன்று நடிக்கிறாரு அந்த படத்துக்கும் எதிர்பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருந்துச்சு அந்த உடம்பு ஆனால் நினச்சாங்க எல்லாருமே அவரால் உடம்பே குறைக்க முடியாது இதுக்கப்புறம் சிம்பு அவ்வளோதான் நினச்சாங்க ஆனால் தலைவர் தரமாக நின்னார் இப்போ எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் யாராக இருந்தாலும் மோதி பாருங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் நான் யாரை பற்றி தப்பாக சொல்ல மோதி ஜெயிச்சிக்கங்க சிம்பு கூட அவ்வளோதான் ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஐயா அதெல்லாம் வந்து நீங்களே உருவாக்குறது தான் எந்த தனுஷ் ஃபேனோ எந்த சிம்பு ஃபேனோ சண்டைலாம் கிடையாது நீங்களே அஜித்துக்கு பிடிக்காது விஜய் ரசிகர் பிடிக்காதெல்லாம் கிடையாது அவங்களே தனுஷும் சிம்புவே ஃப்ரெண்டாக இருக்காங்க அஜித்தும் விஜயே ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்புறமேட்டு அது நம்ம இதுக்கு சண்டை பண்ணணும் படம் யார் படம் நல்லா இருக்கோ அதை பார்க்க போகிறோம் சிம்பு ரசிக்கிறோம் தனுஷ் ரசிக்கிறோம் படம் தர வட சென்னை கூட தான் சூப்பராக இருந்துச்சு நம்ம பார்க்கலையா படம் தரமாக இருக்கா தான் பார்க்கணும் கதையை தான் பார்க்கணும் நான் இவர் நடிக்கிறாரு அவர் நடிக்கிறார் போக தேவையில்ல படம் எப்படி இருக்குது பாட்டு எப்படி இருக்குது அதை பாருங்கள் சண்டைலாம் போடுறது எல்லாராலையும் சண்டை போட முடியும் நினச்சா நானும் கூட சண்டை போடலாம் நான் அஜித் ரசிக்கிறதா நீ விஜய் ரசிக்கிறேன் என்னடான்னு சண்டை போட்டு நான் அவர் ஒரு ரூபா தர போகிறாரா இல்லை அஜித்துக்கார் தான் அஜித் தான் ஒரு ரூபா தர போகிறாரா நம்மளுக்கு அஜித் மன்றமே வேணான்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா எனக்கு பார்த்து சிம்புவை பற்றி ஒரு பாட்டு பண்ணணும்னு தோணுச்சு ஓகேங்களா நான் வந்து கானா சிங்கர் என் பேர் வந்து சுலைமான் கானா மணி அவர் கூட தான் கற்றுக்கிட்டேன் எல்லா பாட்டையும் அவர் பாட்டை பாடிட்டு தான் எப்போவுமே எல்லா பாட்டுமே பாடுவேன் ஓகேங்களா ஆனால் சிம்பு ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்தது 10 தலைக்கோசம் வெயிட் பண்ணி அதுவே ட்ரெய்லர் விட்டாங்க பார்த்தீங்களா அதுவே தரமாக இருக்குது படம் இன்னும் தரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் சார் சிம்பு சார் எஸ்டிஆர் சார் கண்டிப்பாக வருவேன் ஏன்னா டிக்கெட் வாங்குறனோ இல்லையோ யாரோ ஒருத்தர் டிக்கெட்டு கொடுத்து என்னை கூப்பிட்டு போவாங்க ஓகேங்களா